अभी 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 माँ मांगे वनकम वनकम मांगे सर उकारेंगे उकार माँ परवाल इन्हें सापड़ रहेंगे ओन्नु वैंडा माँ उकार माँ परवाल अम्मा को कोपं कोरे ले आ समय उठले पोई पाते अम्मा इल्ले सर ना पोना ले इन्हें पाकर दिए मर करांगा अपने एप्टी सर पोर दे सर और एक संदोष माना विषयों इन्हों रेंडे नाले डिजिटल वैली लेने ऑफिसर्स लाएं गे वरांगा फाइनला नमक कुड़ा कांटेक्ट पोड़ परांगे सर नमलोड ड्रीम प्रोजेक्ट आरंभिक पोरो रंबा संदोष माना विषय इंदन है इधे इन्ना सर अमेज़ी अवे इरकिंगा अभी इन्ना सर सोलंग सर कृष्णा अवर पायेना कानों ने तेडी पोयर करे अवन के ड्रिंक्स आप र पायर करें दरके वाइन शॉप ले इरकाना न पाक पोयर इंद बोधे गिरी इरकान ले अबे कार वेली ले निपाटी टे कार को ले तन्नी अड़िशिक टे यार गुड़ियो फोन ले सत्तमा पेसी इरंद रकां येर्दी वेचिका डिजिटल वैली प्रोजेक्ट कंडीपन नडकर अभी उड़े तंगची आरती अवलोड़े तंबी मनो यूंग पैर ले शेयर से पिरची कुड़तर का अंदर अभी अंदर रेंड पैर उड़े शेयर्स हों ये पो नाउ अभी यंग बॉस कहीं ले अंदर गिरी नल्ला बोधे लेन्दा माँ पक्कतले यार इरका अंगन कुड़ा तेरिया में सत्तमा पेसीटर ना आदि यानक तेलीवा केट दुम्मा अभी नी आरती मनो इवंगल कला शहर से इधी बिचर के இப்பதெல்லாம் ஆதி கைக்கு மாறி இருக்கு அவங்களால பிரச்சனை வரதுக்குள்ள நாம ஏதாவது செஞ்சாகணுமா வேண்டா சார் ஏன் இப்படி சொல்ற நாம ஏதாவது செஞ்சாகணும் இல்லையா இல்ல சார் அவங்க நேரா வரட்டும் அப்ப பார்க்கலாம் அபி டிஜிட்டல் வேலை ஆபீஷியல்ஸ் இங்க வரும்போது அவங்க முன்னாடி பிரச்சனை வந்தா உன் பேரு கெட்டு போயிடுமா ஆமா அம்மா நீங்க இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு ஒரு பெரிய ப்ராஜெக்ட் உருவாக்கிருக்கிறீங்க அதெல்லாம் வீணா போயிடுமா அபி டிஜிட்டல் வேலை ஆபீஷியல்ஸ் வரதுக்கு முன்னாடி நாம இந்த விஷயத்தை கிளியர் பண்ணியாகணும் நீங்க தானே சொல்றீங்க அவங்க எழுதி கொடுத்துட்டாங்கன்னு அதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ண முடியும் சார் இருந்தா கூட கன்ஃபார்ம் பண்ணியாணுமே இல்ல சார் இது அப்படிதான் நடந்துருக்கும் இவர் சொல்றது சரிதான் என்னோட சொந்த தம்பி தங்கச்சி அவங்களே என் கால வாரிட்டாங்க सर अभी उम्मा पे शेर नाम एंगे எப்படி சார் அது அவங்க மேல கோவமா இருக்கும்போது அதுக்காக நாம அப்படியே விட்டுற முடியுமா நாம போலாம் நீ எதுவும் பேச வேண்டாம் நான் பேசுறேன் நீ கூட இருந்தா போதும் யோசிக்காத அபி கிளம்பு வா போலாமா வா அபி நீங்க
அம்மாவை சீக்கிரம் கூப்பிட்டு விஷயத்த சொல்லுங்க சார். அம்மா அம்மா என்ன விஷயம்? அபி உங்களை பார்க்க வந்திருக்கா. எதுக்கு என்ன பார்க்க வரணும்? பார்க்கறதுக்கு என்ன இருக்கு? அன்னைக்கு ஜாதகம் கொடுக்க வந்தாங்க, ரொம்ப சந்தோஷம். இப்ப பார்க்கறதுக்கு என்ன இருக்கு இல்ல பேசுறதுக்கு தான் என்ன இருக்கு? என்கிட்ட கொடுக்கறதுக்கு கூட எதுவுமே இல்லை. என் உயிர் தவிர வேணா அதுவும் எடுத்துட்டு போக சொல்லுங்க. ஏம்மா இப்படி எல்லாம் பேசுறீங்க? பாவம் அபி, நிறைய பிரச்சனையில நொந்து போய் வந்திருக்கா. யாரு நொந்து போய் நிக்கிறது? நீங்க எல்லாம் அவசைடு தானே பேசுவீங்க. பேசிட்டு கிளம்புங்க. என் கஷ்டம் என்னன்னு எனக்கு தானே தெரியும். அம்மா, அபிக்கு அதை விட கஷ்டமா? நாங்க மட்டும் என்ன சந்தோஷமாவும் இருக்கிறோம். வெந்ததை தின்னுபிட்டு விதியத்து போய் கிடக்கிறோம். பொண்ணு கொடுத்த மாப்பிள்ள வீட்டுல மானம் கட்டு போய் கிடக்கிறோம். எதுக்கு மானம் கெடணும்? உங்க பொண்ணு அபி இருக்கா? இந்த பேச்சு வேண்டாங்க. வந்த விஷயத்தை பேசிட்டு கிளம்புங்க. அம்மா, அபி எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு அபி கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியை நடத்திட்டு வரான்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். யாருக்காக இதெல்லாம் பண்றா? அவளுக்காக மட்டுமா பண்றா? உங்க எல்லாருக்கும் தானம்மா. எனக்கு எதுவுமே வேண்டாங்க. உங்களுக்கு வேண்டாம இருக்கலாம், ஆனா ஆர்த்தி மனோ இவங்க ரெண்டு பேருக்கும் தான் சொந்த உழைப்புல உருவான கம்பெனி ஷேர்ஸ் எல்லாம் எழுதி கொடுத்துருக்கா. எதுக்காக பண்ணா? தம்பி தங்கச்சிலாம் நல்லா இருக்கணும்னு தானே. ஆனா அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணிருக்காங்க தெரியுமா? அந்த ஷேர்ஸ் எல்லாம் திருட்டுத்தனமா இன்னொரு ஆளுக்கு எழுதி கொடுத்துருக்காங்க. யாரு அந்த ஆளுன்னு தெரியுமா? ஆதி. எந்த உரிமையில இப்படி பண்ணாங்க? இது முழுக்க அபியோட உழைப்பு. தான் தம்பி தங்கச்சி நல்லா இருக்கணும்ன்றதுக்காக தானே அபி பெருந்தன்மையா ஷேர்ஸ் எல்லாம் பிரிச்சு கொடுத்தா? இத எப்படி அவங்க மிஸ்யூஸ் பண்ணலாம்? இது பச்சை துரோகம் சார். அது முடிஞ்சு போன விஷயம். நம்ம வந்த விஷயத்தை சொல்லுங்க. அம்மா, போனது போகட்டும். அபி உங்க பேர்ல எழுதி கொடுத்த ஷேர்ஸ நீங்க அபிக்கு எழுதி கொடுத்தாதான் இருக்கிற இடத்தை தக்க வச்சுக்க முடியும். என்னமா யோசிக்கிறீங்க? இல்ல, இத பத்தி ஏதோ சொல்லி ஆர்த்தி எங்கிட்ட கையெழுத்து வாங்கின. என்னமா சொல்றீங்க? நீங்க எப்படிமா கையெழுத்து போடலாம்? எனக்கு எதுவும் தெரியாதுங்க. ஏதோ பேப்பர்ஸ் காமிச்சா. அம்மா, நீ இதுல கையெழுத்து போட்டா எனக்கு தொழில் பண்றதுக்கு லோனு கிடைக்கும்னு சொன்னா. அதனாலதான் கேக்குறான்னு சொல்லி நான் கையெழுத்து போட்டேன். என்னங்க இது? உங்க பொண்ணு சொன்னா நீங்க எப்படி கையெழுத்து போட்டு கொடுக்கலாம்? என்ன அராஜகமா இருக்கு? ஏன் சார், எங்க அக்கா என்ன அவ்வளவு பெரிய படிப்பா படிச்சிருக்கு. ஏதோ கையெழுத்து போட்டா பொண்ணு நல்லா இருக்குமேனு போட்டு கொடுத்துச்சு. அதுகிட்ட ஷேர் அது இதுன்னா என்ன சார் தெரியும்? என்ன புரியாம பேசுற? ஆர்த்தி ஒரு பத்திரத்தை கட்டி கையெழுத்து போட்டுன்னு சொன்னா என்ன ஏதுன்னு கேக்குறது இல்லையா? ஏற்கனவே அவளோட ஷேரை ஆதி கொடுத்துட்டான், மனவும் எழுதி கொடுத்துட்டான். இப்ப அநேகமா உங்க ஷேரும் அவனுக்கு தான் போய் சேர்ந்திருக்கும். அதனால என்னென்ன பிரச்சனை வரும் தெரியுமா? நாளைக்கு ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட் விஷயமா நாங்க எடுக்க நினைச்சிருந்த முடிவையே இதால மாத்திர முடியும். நீங்க கையெழுத்து போட்ட பத்திரத்தோட வேல்யூ தெரியுமா உங்களுக்கு? சைன் போடுன்னு போட்டீங்களே, நாளைக்கு அந்த கையெழுத்தை அபிய நடு ரோட்ல நிறுத்துங்கிற சூழ்நிலை இப்ப. எனக்கு எதுவும் தெரியாதுங்க. எதையும் தெரிஞ்சுக்காதீங்க.
தெரிஞ்சுக்கவும் விரும்பாதீங்க. அப்புறம் அப்படியாச்சே இப்படியாச்சேன்னு மட்டும் பலம்புங்க. சார் ப்ளீஸ். நீ சும்மா இருமா. கல்யாணத்தை நீ மறுத்துட்டேன்ற ஒரே காரணத்துக்காக மொத்தமா நீ செய்யற எல்லா காரியத்தையும் இவங்க வெறுக்கிறது எந்த வகையில நியாயம்? சார் அம்மாவுக்கு இத பத்தி எதுவுமே தெரியாது சார். ஆர்த்தி தான் ஏமாத்திருக்கா. இப்போ நிலைமை என் நிலைமை நான் நிறைய பட்டுட்டேன் சார். எனக்கு பழகி போச்சு. ஆனா இதையும் நான் கண்டிப்பா ஃபேஸ் பண்ணுவேன் சார். ஃபேஸ் பண்ணுவேன். வரேம்மா. வாங்க சார் போலாம். ஏம்மா அந்த பொண்ணை இப்படி நிலகுலைய வச்சிட்டீங்களே, இதெல்லாம் பாவம் இல்லையா? இதெல்லாம் சும்மா விடாதுமா, சும்மா விடாது. வாங்க. அக்கா இப்ப நீ எதுக்கு அழுவுற? நீ என்ன பண்ணுவ? அந்த ஆர்த்தி உங்ககிட்ட ஏமாத்தி வாங்கிட்டு போயிட்டா? எனக்கு ஒண்ணும் தெரியலடா. எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்ட. இப்போ என்ன பண்றது? அவளுக்கு அவளுக்கு என்ன ஆகுமோ என்னமோ. அக்கா ஒண்ணும் ஆகாதுக்கா. நீ முதல்ல அழுகுத நிறுத்து. எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேன், எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேன். எவ்வளவு பெரிய துரோகம் அது. பாதிக்கப்பட்டவங்களுக்கு இது துரோகம். ஆதியை பொறுத்த வரைக்கும் இது ராஜதந்திரம். என்ன என்ன மனுஷன் ஒரு 0.1% கூட மனசாட்சி இருக்காது. என்ன கொடுமையா இருக்கு. எல்லாத்தையும் வியாபாரமா நினைக்கிற கூட்டத்துக்கு மனசாட்சிங்கிறது கொஞ்சம் அதிகமான விலை கொடுத்து வாங்குற பொருளா தான் இருக்கும். அதனால கொஞ்சம் அதிகமான விலையை கொடுத்து அதை வாங்கிடுவாங்க. அதுக்காக உங்க அம்மா தம்பி தங்கச்சி எல்லாரும் இதுக்கு உடனே ஆவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல. இந்த விஷயத்தை பத்தி அம்மாக்கு எதுவுமே தெரியாது. அத சாதகமா பயன்படுத்தி ஆர்த்தி தான் விளையாடி இருக்கா. இந்த ஐடியா கூட ஆர்த்திக்கு அந்த ஆதி கொடுத்ததா தான் இருக்கும். இதோ பாருங்க, உங்க குடும்பத்தை அழிக்க அந்த ஆதி பிளான் பண்றான். அதுக்கு உடனே உங்க குடும்பத்தில் உள்ளவங்களே இருக்காங்க. இதை நினைச்சு பார்த்தா ரொம்ப வேதனையா இருக்கு. இந்த உலகத்துல என்ன நடக்குதோ அதேதான் சின்ன அளவுல உங்க குடும்பத்துல நடக்குது. கூட பிறந்த தம்பி தங்கச்சி இவங்களே துரோகம் பண்றாங்க. அபி இப்ப போர்க்கடத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அதில் மாவீரர்களுக்கு ஏற்படுற விபத்துகளாக இருக்கட்டும், இல்லை பின்னடைவாக இருக்கட்டும், அது எதிரிங்களால் மட்டும் ஏற்படுறதில்லை, கூட இருக்க துரோகிகளாலே ஏற்படுது. இதனால தான் இந்த உலகினுடைய மிகப்பெரிய மாவீரர்கள்லாம் மிகப்பெரிய பின்னடைவுக்கு ஆளாயிருக்காங்க. கூட இருக்கிற துரோகிகளால் ஏற்படுற மிக மோசமான செயல் இது. உங்களுக்கு அது உறவுகளால் ஏற்பட்டிருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். துரோகம் செஞ்சு அதனால் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. இப்போ அதை சரி பண்ணி ஆகணும். அதுதான் முக்கியம். இல்லைன்னா இத்தனை நாள் நான் பட்ட கஷ்டம் எல்லாமே அர்த்தம் இல்லாம போயிடும். அபி ஹாய் தோல்ஸ். அபி ஐம் சோ சாரி வர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. பரவாயில்ல. சொல்லு என்ன விஷயமா என்ன அவசரமா வர சொன்ன? உஷா இன்னும் ரெண்டு நாள்ல நம்ம அபி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டிஜிட்டல் வேலி கம்பெனியோட கான்ட்ராக்ட் சைன் பண்ண போறோம். ஆமா அதுதான் ஏற்கனவே எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயமாச்சு. தெரிஞ்ச விஷயம்தான். ஆனா அது நல்லபடியா நடக்க விடாம இருக்க ஆதி ஒரு சதி திட்டம் திட்டி ஒரு பிரச்சனையை கிளப்ப தயாரா இருக்கான். ஆதியா? அவனால என்ன பண்ண முடியும்?
ஆதியால் ஏதாவது பண்ண முடியுமா அபி? அதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் ஆதி பண்ணிட்டான். அபி செஞ்ச மிகப்பெரிய தவறு, தன் உறவுகளுக்கு உதவணுங்கிற ஒரு பேரில் கம்பெனி ஷேர்ஸ் எல்லாம் அவங்க தம்பி தங்கச்சிக்கு எழுதி கொடுத்தது தான். அதான் அப்போ மிகப்பெரிய ஆபத்தா போச்சு. ஆர்த்தி, மனோ, அபியோட அம்மா இவங்க எல்லாருடைய ஷேர்ஸையும் ஆதி எழுதி வாங்கிட்டான். வாட்? ஆதி எழுதி வாங்கிட்டானா? அதிர்ச்சி அடையிறதுக்கு ஒன்றும் இல்லை உஷா. ஆதி அப்படி செய்யக்கூடிய ஒரு ஆள் தான் நமக்கு தெரியாதா என்ன? ஆதி அப்படி செய்யக்கூடிய ஆள் தான் அபி, எனக்கு அது தெரியும். ஆனா ஆர்த்தி, மனோ இவங்கெல்லாம் ஆதிக்கு சப்போர்ட்டா இருக்காங்களா? ஐ கான்ட் பிலீவ் இட். இருக்காங்களே உஷா. நடந்து முடிஞ்ச விஷயத்தை பத்தி பேசி நீ எந்த பிரயோஜனம் இல்லை. நாமளும் கொஞ்சம் சுதாரிப்பா இருந்திருக்கணும். யார் யாரையும் நம்பி அஜாக்கிரதையா இருந்தாச்சு. இனிமே இந்த மாதிரி தப்பு நடக்காம நாம பாத்துக்கணும். பட் டிஜிட்டல் வேல்யூ ப்ராஜெக்டோட மீட்டிங்க்கு இன்னும் 2 days தான் டைம் இருக்கு. அதுக்குள்ள நம்மளால என்ன பண்ண முடியும்? அதை பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்காக தான் உன்னை கூப்பிட்டுருக்கோம். அபி, ஆதி என்ன பண்ணுவான்னு நினைக்கிற? டிஜிட்டல் வேல்யூ மீட்டிங் நடக்கிறப்ப ஆதி உள்ள வந்து அபி கான்ட்ராக்ட்ல சைன் பண்றதுக்கு எந்த விதமான அதிகாரமும் இல்ல, பெருமான்மையான ஷேர்ஸ் என்கிட்ட தான் இருக்குன்னு சொல்லி ஆதி கலெக்டா பண்ணுவான். பட் அது உண்மையா இருக்கிற பட்சத்துல நம்மளால என்ன பண்ண முடியும்? உஷா, இப்ப நமக்கு 2 நாள் டைம் இருக்கு. கிட்டத்தட்ட 48 மணி நேரம். 48 மணி நேரத்துல நிலைமைய தலைகீழா மாத்த நம்மளால முடியும். அபி, உங்க மனசுல ஏதோ ஒரு திட்டம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஆமா தொல்காப்பியன், நாம கொஞ்சம் புத்திசாலித்தனமா செயல்பட்டா இந்த பிரச்சனையை அவங்க வழியிலேயே போய் ஒன்னும் இல்லாம பண்ணிடலாம். நான் சொல்றத மட்டும் நீங்க கொஞ்சம் கவனமா கேளுங்க. சொல்லுங்க தொல்காப்பியன், நான் சொன்னதை உங்களால நடத்தி காட்ட முடியுமா முடியாதா? நிச்சயமா நடத்தி காட்ட முடியும். பிரில்லியன்ட் ஐடியா அபி, ரொம்ப கேர்ஃபுல்லா யோசிச்சிருக்க. கொஞ்சம் ரிஸ்கி, பட் கண்டிப்பா நடத்த முடியும். எனக்கு நம்பிக்கை இருக்கு உஷா. நான் சொன்ன மாதிரியே இந்த பிளானை செயல்படுத்தினா என் பிளான் கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. எனக்கு நம்பிக்கை இருக்கு. சதுஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தா.